ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்ட் டூ. பார்ட் ஒன்று நீங்கள் பார்த்தது எல்லாமே லைக் ஆக்சைஸ் அண்ட் சில்வர் ஜுவல்லரி. பட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பஞ்ச் ஆஃப் இயரிங்ஸ். அதில் வந்து எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும், லைக் சாரி வியர், குர்தா வியர். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மிக்சடாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்கலாம். வெதர் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ யா, இதுதான் இந்த ஜுவல்லரி பாக்ஸ். இது ஆக்சுவலி நான் வந்து எல்லாமே ஜிப்லாக் பேக்கில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தி ஜிப்லாக் பேக்ஸ் அண்ட் புட் இட் இன் டு திஸ் பாக்ஸ். ஸோ எப்பவுமே ஜிப்லாக் பேக்கில் போட்டு பாக்ஸில் போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ உள்ள என்ன இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐயா, ஸோ இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜிப்லாக்ல தான் போட்டு வைப்பேன், போட்டு வச்சுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கும் போது ரொம்ப டைம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். லைக் ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தி ஜிப்லாக் பேக்ஸ் அண்ட் டம்ப் இன் டு திஸ் பாக்ஸ். ஸோ ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான இயரிங். ஸோ யா, திஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஹியரிங். என்னென்னா, இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பட் நான் வாங்கும்போது அந்தளவுக்கு ஃபேமஸ்லாம் இல்லை, இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது வந்து பார்ட்டி வியர் ஹியரிங். நீங்கள் வந்து சாரீக்கெலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. பார்ட்டி வியர் மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் பியூட்டிஃபுல் சிம்பிள் ஹேர் ஸ்டைல் போட்டு இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹியரிங் மாதிரி போட்டு போனீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லாங்கான ஹியரிங் தான். நீங்கள் பார்க்குற அளவுக்கு லாங் தான், பட் ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். So this was my first jewelry. So my second jewelry piece, நான் இப்போ வந்து ரேண்டமாக தான் எடுக்கிறேன், அதனால் ரொம்ப கவனிக்காதீங்க. So this is what my second jewelry piece. So இது கண்டுக்காதீங்க, ஒரு ஸ்டோன் ஃபால் ஆகிடுச்சு. அது வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். நான் வந்து ஜிப்லாக் பேக் போகிறதுனால அந்த ஸ்டோன்ஸ் வந்து அந்த பேக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி திஸ் இஸ் அ ப்ரெசன்ட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ ரக்ஷாபந்தனுக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. இதுவும் வந்து ஒரு பார்ட்டி வியர், அதுக்கப்புறம் குர்தா அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஹியரிங் போட்டு போனீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து மேட் ஃபினிஷ். இப்போது ரீசன்ட் கலெக்ஷன் மேட் ஃபினிஷ் அப்படின்னாலும் ப்ரைட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஷியரிங்காகவும் இருக்காது. ஸோ திஸ் வில் பி மை செகண்ட் ஜுவல்லரி. ஸோ மை தேர்ட் ஜுவல்லரி பீஸ் இஸ் திஸ் ப்ரிட்டியஸ்ட் ஒன். ஸோ இது வந்து இந்த மாதிரி டிசைன் நான் இப்போ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி வேறு கலர்ஸில் கிடைக்குமான்ட்டு, பட் டு பி ஃப்ராங்க் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. இது ஆக்சுவலி அண்ணா நகரில் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரேட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ணா நகரில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி சின்ன ஷாப் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் 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 இயரிங் பீஸ். ஸோ இது போட்டிங்கன்னா லைக் அ பிளெயின் வித் கான்ட்ராஸ்ட் கலர் சுடிக்கு இந்த இயரிங் போட்டு போனீங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி மை செகண்ட் ஐ மீன் தேர்ட் ஜுவல்லரி பீஸ். நான் இப்போ ரொம்ப பேசலை, ஏன்னா ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதனால் நான் வந்து பேச்சை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேண்டமாக தான் எடுக்கிறேன். So my next jewelry piece is also a party wear. So yeah, this is my next jewelry piece. இது பார்க்கறதுக்கு அப்படியே ரிங் மாதிரி இருக்கு இல்லையா. இதில் என்ன அந்தளவுக்கு இல்லையே, சிம்பிளாக தானே இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இதை பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் நீங்கள் வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி காமிக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் ஃப்ரீ ஹேர் இல்லை ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதனுடைய கலர் வந்து பியூட்டிஃபுல் கோல்ட் கலர், பட் இப்போ லைட்டிங் சரியில்லாததுனால கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. ஸோ என்னோடய ஃபுல் டோட்டல் கலரே கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது, பட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் கலர். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். இது ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஐ திங்க் திஸ் காஸ்ட் ருபீஸ் 30 சம்திங் தான். பட் இது வந்து பியூர் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். So this is my next jewelry piece. So next three earrings வந்து stylish ஆன இயரிங்ஸ். அது என்ன அதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து பிளெயினாக இருக்கும்,
பார்க்குறதுக்கு ரொம்ப சீக்வன்ஸ் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. சிம்பிளான ஒரு இயரிங் தான் பார்க்குறதுக்கு, லைக் எந்த விதமான ஒர்க்கும் கிடையாது. பிளெயின் மெட்டலில் வந்து கட் பண்ணி ஹேங் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இது ரொம்ப ஸ்டைலிஷான இயரிங்கு. நீங்கள் ஜீன்ஸ் போட்டு இந்த மாதிரி இயரிங் போட்டு போனீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்படின்னா பிளாக் கலர் ட்ரெஸ், லைக் குர்தா, எதுவாக இருந்தாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இங்கே போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி மை நெக்ஸ்ட் பீஸ். ஸோ திஸ் இஸ் மை அகெய்ன் நெக்ஸ்ட் ஒன். இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது இப்படி இருக்கு இல்லையா, நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி ஹங் பண்ணுறது, எப்படி வியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரெண்டு பால்ஸ் இருக்குது, லைக் டாப்பில் ஒரு பால், கீழே ஒரு பால். நீங்கள் எதாவது ஒரு பாலை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பால் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், வந்து வந்துடும். ஸோ இதான் லாக். இதை வந்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக இருக்கு இல்லையா அது கூட வந்து இன்சர்ட் பண்ணலாம். இது உள்ள ரப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் வராது, நல்ல க்ரிப்பாக இருக்கும், வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ். ஸோ இதுவும் என்னோட வந்து ஒரு ஃபேவரட்டான இயரிங். இது என்ன ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இது வந்து பாரபட்சமே பார்க்க வேண்டாம், நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இயரிங் போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரெட்டியாக, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஒரு காட்டன் சாரி மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து டபுள் கலர் அப்படின்னால நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலருக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர், லைக் ரொம்ப பேபி ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேபி ப்ளூ கலர். இது வந்து லைக் ஒயிட் கலர் பால்ஸ், இதில் வந்து ஸ்டோன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ப்ரெட்டியாகவும் இருக்கும். இது நீங்கள் பார்ட்டி வேர் போடலாம், சாரீஸ்க்கு போடலாம், என்ன ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுட்டு போகலாங்க. ஸோ திஸ் வில் பி மை அல்டிமேட் ஃபேவரட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பீஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சிம்லராக தான் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அதில் வந்து ரெண்டு கலர் இருந்தது இல்லையா, பட் இது வந்து சிம்பிள் ஒரே கலர் தான். சாரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரே கலர் தான், லைக் பிளாக் மெட்டல், பிளாக் மெட்டல் கலர், சில்வர் கலர் கிடையாதுங்க, இது வந்து பிளாக் மெட்டல் கலர். ஸோ இது ரெண்டுமே வந்து சிம்லர், சேமாக தான் இருக்கும். லைக் மேலேயும் ஒரே கலர் தான், கீழே ஒரே கலர் தான். முன்னாடி காமிச்ச மாதிரி இதுவும் வந்து டபுள் சைட் போர்ட்டபிள், ரெண்டு சைடும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டு பீஸும் வைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், பட் கலர் தான் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து டபுள் கலர் வித் ஸ்டோன், இது வந்து சிங்கிள் வித் மெட்டாலிக் ஃபினிஷ். ஸோ இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இப்போ வருதா என்னன்னு தெரியல, பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறைய இயரிங்ஸ் இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப இயரிங்ஸ் வாங்குறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்குறதுல ஆக்ஸைஸ் ஜுவல்லரி தான் இப்போ ரொம்ப வாங்குறேன், பட் இது ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ மை நெக்ஸ்ட் ஜுவல்லரி பீஸும் பார்த்தீங்கன்னா லைக் பார்ட்டி வியர் ஒரு கைண்ட் ஆஃப் வெரி ஸ்டைலிஷ் இயரிங். ஸோ இதை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு கிராண்டாக தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலைங்க, பட் இது வந்து போட்டதுக்கப்புறம் லைக் ஸ்டன்னிங்காக இருக்கும். இது பார்க்குறதுக்கு லைக் சும்மா சிம்பிளாக ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு, குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு கோல்டன் பிளாக் ஃபினிஷில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, பட் இது வந்து வியர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வில் பி ஸோ ப்ரிட்டி, ஸோ ப்ரிட்டி ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ அதே மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கின இயரிங் வந்து இதுவும் கூட, ரொம்ப ப்ரிட்டியான ஒரு இயரிங். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், லைக் ஃபர் பேர் ருபீஸ் 15 தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் டிநகரில் வாங்கினேன், இது நான் எப்பயோ வாங்கினேன், இப்போ வாங்கலன்னு. இது வாங்கி ஆயிருக்கும், 3 இயர்ஸ் ஆயிருக்கும், 3 to 4 இயர்ஸ் ஆயிருக்கும். லாஸ்ட் மினிட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன், பட் இது ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு இயரிங். ஸோ போட்டதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ திஸ் வில் பி மை நெக்ஸ்ட் இயரிங். மை நெக்ஸ்ட் இயரிங் பீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி வித் பிங்க் ஸ்டோன். இது ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து லைக் எங்கள் ஏரியாவில் வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும், திருவிழா நடக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸிபிஷனில் வாங்கின இயரிங் தான் இது, லாஸ்ட் மினிட்ல வாங்கின இயரிங். ஸோ இது இன்னும் ப்ரிட்டியானது. நீங்கள் வந்து இதே மாதிரி பீட்ஸ் ஒரு 2-3 கலர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பிளெயின் சிம்பிள் சுடி போட்டுட்டு கான்ட்ராஸ்டான ஒரு இயரிங்காக இது போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ரிங். ஸோ இது வந்து இதுவும் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி தான், இது வந்து கலர் ஃபேட் ஆகுது. ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி அப்படின்னால என்ன உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கலர் ஃபேட் ஆகாது, க்ளாசினஸும் ஃபேட் ஆகாது. ஸோ ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர்வான ஜீன் போட்டுட்டு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஷர்ட் போட்டு, இந்த மாதிரி இயரிங் போட்டுட்டு போனீங்கன்னா, லைக் ஒரு போனிடெயில், ஹை போனிடெயில் போட்டு போனீங்கன்னா யூ வில் பி த
ப்ரிட்டியஸ்ட் ஒன் எவர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்டன்னிங்கான ஹியரிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்ளாஸியாக இருக்குது. அதே சமயம் குட்டி குட்டி ஸ்டார்ஸ், ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வெயிட்லெஸ்ஸும் கூட, பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னாலும் வெயிட்லெஸ். ஸோ அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிங்க் எப்போவுமே வந்து ஒரு பியூட்டி தாங்க. திஸ் வில் பி மை நெக்ஸ்ட் ஒன். கவுண்ட்டு தெரியல என்ன கவுண்ட்டுன்னு. ஸோ கடைசியாக எத்தனை இயர் இன்கம் வச்சுருக்கேன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு உண்மையே கவுண்ட்டு தெரியலங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி இயரிங்ஸ் வந்து ஒரு 3 இயரிங்ஸ் வந்து த்ரெட்டட் ஜுவல்ரிஸ் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜுவல்ரி பீஸ். இது வந்து ஆக்சுவலி மை ப்ரெசன்ட். ஸோ திஸ் இஸ் மை ப்ரெசன்ட், என்னோட சோல் மெட், லைக் சோல் சிஸ்டர் வந்து எனக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க எனக்கு பர்த்டேக்காக. இது அவங்களா செஞ்சது, அவங்க ஹேண்டில் அவங்களா இது வந்து செஞ்சு எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு ஹியரிங். ஸோ திஸ் வில் பி மை ஃபேவரட் ஹியரிங் எவர். ஏன்னா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஆக்சுவலி கடையில் வாங்குறத விட நம்மளோடக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்க அவங்க கையால் ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதனுடைய ப்ரெஷியஸே டிஃப்ரெண்ட்டுங்க, அதனுடைய என்ன சொல்கிற வர்த்லெஸ். ஸோ அமௌண்ட்டே கிடையாது அதுக்கு. அந்தளவுக்கு ஒரு லவ்வோடு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அதை விட காஸ்ட்லியஸ்ட் திங், அதை விட காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹியரிங். ஸோ இது வந்து சாரீக்கு வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். பட்டு சாரீ அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி த்ரெட்டட் ஜுவல்ரி ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு இல்லையா, அப்போ அவங்க வந்து செஞ்சு கொடுத்தது. ஸோ த்ரெட்டட் ஜுவல்ரியில் இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ த்ரெட்டட் ஜுவல்ரியில் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தாங்க அந்த ஹியரிங். ஸோ இது வந்து நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து பண்ண ஒரு இயரிங் தான் இது. ஏன்னா இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் அந்த ஐடியாஸ் ஒரு சிலது நான் கொடுத்தேன், ஒரு சில எஃபெக்ட்ஸில் நான் பண்ணேன், மீடியாலாம் என் சிஸ்டர் பண்ணி கொடுத்தா. ஸோ இதுவும் என்னோடய ரொம்ப பிடிச்சமான ஒரு இயரிங். இதுவும் வெயிட்லெஸ் தான், பட் இது வந்து ஸ்டெட் கிடையாது, ஹூக் மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஸ்டெட் வந்து ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஹூக் மாதிரி போட்டுக்கிட்டேன். இது வந்து கோல்டு கலர் அப்படின்னாலும் என்ன கலர் அவுட்ஃபிட்க்கு வேணாலும் இது போட்டுக்கலாம், ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ திஸ் வில் பி மை செகண்ட் த்ரெட்டட் ஜுவல்ரி. மை தேர்ட் த்ரெட்டட் ஜுவல்ரி வந்து இது. ஆக்சுவலி இதுவும் ஒரு கிஃப்ட்டு தான். இது வந்து ஆனால் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, இது யார் வாங்கி கொடுத்தாங்க சத்தியமாக ஐடியா இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் அப்படின்னால நான் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட வியர் பண்ணேன். நான் வியர் பண்ணேன்னா இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. இது வந்து க்ரீன் கலர் வித் கோல்டு ஸ்டோன்ஸ். ஸோ கோல்டு அப்படின்னாலே ஒரு ரிச் லுக் கிடைக்கும். ஸோ அது மாதிரி க்ரீன் கலர் வச்சுருக்காங்க. ஸோ யா டோட்டலி ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஒன். ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் கொஞ்சம் கிராண்டான ஜுவல்ரி பீசஸ். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஜுவல்ரி. ஸோ அதில் வந்து இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்புங்க. இது என்ன ஷேப்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு இயரிங் தான். உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளிட்டரினஸ் தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் வியர் பண்ணால் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து சாரீ, பிளெயின் சாரீ, ரொம்ப பிளெயினான ஒரு சாரீ, ஜார்ஜெட் சாரீ அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இயரிங் போட்டுட்டு கொஞ்சமாக ரொம்ப சிம்பிளாக வந்து பேங்கிள்ஸ் போட்டு போனீங்கன்னா ரொம்ப ப்ரெட்டியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயரிங் தான் இது. இட் ஹேஸ் அ ப்ரௌன் கலர், மெரூன் கலர் வித் ஒயிட் ஸ்டோன். ஸோ மெரூன் கலர் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் மெரூன், கோல்டு கலர் அந்த மாதிரி ஜுவல்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து மல்டி வர்சடைல் இயரிங். ஸோ கிராண்டான இயரிங்கில் இதுவும் ஒன்று. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்பிள் கலர் ஒன். ஸோ இது உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேமராவில் வந்து அந்தளவுக்கு தெரியல, அந்தளவுக்கு க்ளாசினஸ்ஸும் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் ஷேடும் உங்களுக்கு தெரியல. இதனுடைய கோல்டே வந்து பியூட்டிஃபுல்லான கோல்டு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்பிள் கலர் ஸ்டோன்ஸ் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ். ஸோ இது இப்போலாம் என்னன்னு தெரியல, நான் யூஸ் பண்ணுறதில்ல, பட் அதை யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலி இயர்ஸ் கணக்காக ஆகிடுச்சு நான் இதெல்லாம் வாங்கி, பட் நான் சாரீ போடும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஜுவல்ரிஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். இதெல்லாம் இன்னும் ஃபேட் ஆகாமல் இன்னும் ஸ்டோன்ஸ் போகாமல் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஜிப்லாக் பேக் தான். ஸோ ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் வில் பி மை செகண்ட் ஸ்டோன் பார்ட் ஜுவல்ரி.
ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து லைக் க்ரீன் கலர் ஒன். ஆக்சுவலி இது நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினேன். எதுக்குன்னா அனார்கலி சூட்காக வாங்கினேன். ஸோ இது நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜுவல்லரி யூஸ் பண்ணி நல்லா ஸ்வெட்டாக இருக்கும் போது கூட யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இது நியூ பீஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. வந்த உடனே கழட்டி வச்சுடுங்க, லைக் ரிமூவ் பண்ணி சைடில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா ஸ்வெட்லாம் போயிட்டும் நல்லா தொடச்சிடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை நல்ல ஒரு ட்ரைடு காட்டன் க்ளோத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஜிப்ளாக் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நியூ பீஸ் மாதிரி இருக்கும். இப்போ தான் வாங்கிட்டு வந்த பீஸ் மாதிரி இருக்கும். ஸோ யா, திஸ் வில் பி மை தேர்ட் பீஸ். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது வந்து மெரூன் வித் பேர்ல் செட். ஸோ இது வந்து லைக் மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை வச்சு பேர்ல் செட் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே சொன்னமே பேர்ல்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ஒன், மெரூன் கலர் ஒன், கோல்டு கலர் ஒன்லாம் மல்டி பர்பஸ் மல்டி வர்ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு வர்ஸ்டைலான கலர்ஸ். ஸோ மல்டி பர்பஸ் டிஃப்ரெண்ட் கலர் சாரீஸ், டிஃப்ரெண்ட் கலர் ட்ரெஸ்க்கு போடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பட் இது வந்து பட்டு சாரீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து கோல்டு இருக்குது, கோல்ட் ஃபினிஷ் இருக்குது, ஸ்டோன் ஃபினிஷ் இருக்குது, மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பேர்ல் ஃபினிஷ் இருக்கிறதுனால நீங்கள் இது வந்து பட்டு சாரீக்கு தாராளமாக வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் கொண்ட எம்டி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் எனக்கு மாட்டுச்சு. லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன் இப்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தீம் பேஸ்லாம் எடுக்கலை, அப்படியே ரேண்டமாக எடுக்கிறேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஜிம்கா. ஆக்சுவலி இது வந்து சுடிதாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைட்லாம் ஸ்டோன்ஸ் கிடையாது. மேலே ஒரு சன் பேட்டர்ன், அதில் ஒரு நடுவில் ஒரு ப்ளூ ஸ்டோன், அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் தெரிகிற அளவுக்கு ப்ளூ ஸ்டோன்ஸ் இருக்குது. இது வந்து வெயிட்லெஸ் ஜிம்கா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சுடிதார்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுடீஸ்க்கெலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் சுடீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் வாங்கினேன். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பிகாக் டிசைன், பிகாக் பேட்டர்னில் இருக்க ஒரு ஸ்டட். இது வந்து வெறும் ஸ்டட் தான், ஆனால் இது வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ்க்கு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்ட்டி வேருக்கு வேர் பண்ணிக்கலாம், சுடிக்கு போட்டுக்கலாம், அந்த அர்க்கலே சூட்ஸுக்கு போட்டுக்கலாம், சாரீஸ்க்கு போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இது ரொம்ப பெருசுலாம் கிடையாது, சின்னது தான். லைக் இட் இஸ் அபவுட் 1 இன்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். லைக் கேரளா டிசைன் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இது வந்து ஒரு என்னோட இன்னொரு ஃபேவரட்டான ஒரு இயரிங். ஸோ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி இது நான் வாங்கி ஆயிருக்கும் ஒரு 6 இயர்ஸ் கிட்டே ஆயிருக்கும், பட் இது வரைக்கும் நியூ பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மை அல்டிமேட் ஃபேவரட் ஒன். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் இயரிங் பீஸ் பட் நாட் லீஸ்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பீஸ். இது பார்த்திங்கன்னா ரிங் தான், பிளெயின் ரிங் தான், பட் இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்ட்டி வேருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க ஸ்டோன் வச்சதுலாம் டாப்ஸ்க்கு இல்லை பார்ட்டி வேருக்குலாம் நல்லா இருக்காது, அனார்கலிக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சுடிக்கு தான் நல்லாயிருக்கும். அப்படி கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்ட்டி வேருக்கு போட்டுக்கலாம், டாப்ஸ்க்கு போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டைலாகவும் இருக்கும், ரிங் நல்ல ஸ்டைலிஷ் தான். அது அதே சமயம் இந்த கோல்டெலாம் வந்து இந்த ஸ்டோன்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் போடும்போது இது வந்து தனியாக தெரியும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும். டிஃப்ரெண்ட்டு கிடையாது, தனியாக வந்து பாப்பப் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கார்ஜியஸாக இருப்பீங்க. ஸோ இது நான் வந்து நிறைய வாட்டி வேர் பண்ணிட்டேன். திஸ் ஒன் இஸ் ஆல்சோ மை அல்மே ஃபேவரட். பட் நான் வாங்கி கொஞ்சம் என்ன பண்ணேன், அப்படியே வச்சுட்டேன், யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வேர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெட்டியானது. ஸோ அதிலேருந்து இது வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ யா, மை பாக்ஸஸ் எம்டி. இன்றைக்கி நான் காமிச்சு இயரிங்ஸ் வந்து ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு. இன்னும் இயரிங்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் காஸ்ட்லியான இயரிங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், மை காஸ்ட்லியஸ்ட் இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப இருக்காது, ஒரு 4-5 தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக நான் வாங்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிடும்.
இப்போ வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இப்போது உங்களுக்காக தான் இந்த பாக்ஸில் போடுறேன், நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன், ஜிப் பிளாக்கில் தான் போட்டு வைப்பேன். ஓ யா, மை வீடியோ இஸ் கோனா கெட் ஓவர். ஸோ இன்றைக்கி நான் காமிச்ச இயரிங்ஸ்லாம் இதுதாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்ட்டு இல்லை, இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப வருஷம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில பீசஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப வருஷம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு மேட்சிங்காக நீங்கள் இயரிங்ஸ் வாங்கணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி காமிச்ச இயரிங்ஸ் இஸ் அபவுட். ஸோ இன்றைக்கி நான் காமிச்சது வந்து 20 இயரிங் கலெக்ஷன்ஸ், 20 இயரிங்ஸ் நான் இன்றைக்கி காமிச்சது. ஸோ இன்னும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஆக்சுவலி சில பேர் என்னை கேட்டாங்க, நீ வந்து வீடியோக்காகவே கலெக்ஷன் பண்ணுறியா அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க, நான் வீடியோக்காகலாம் இன்வெஸ்ட் பண்ணல, இது நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண இயரிங்ஸ் தான், நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்காக வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். இதுக்காகலாம் நான் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் கிடையாதுங்க. ஸோ யா, இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக் 2-3 டேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் லெட்ஸ் ஸ்டார்ட். பை பை ஃப்ரம் நித்யா.